சாப்பிடாமல் வந்தவங்களெல்லாம் கை தூக்குங்க நெகிழ வைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடியில் காலை உணவு சாப்பிடாமல் வருபவர்களை கை தூக்க சொல்லி கை நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பள்ளி ஆசிரியர்கள் குசியில் மாணவர்கள் தூத்துக்குடியில் டி சவேரியாபுரத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் ஆசி மெட்ரிக் பள்ளியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மேற்பார்வையிட வந்த பள்ளியின் நிர்வாகி மாணவர்களின் மத்தியில் காலையில் சாப்பிடாமல் வந்தவங்க கையை உயர்த்தச் சொல்லி உடனடியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கை தூக்கினர் அதிர்ந்து போன நிர்வாகி ஏன் என கேள்வி எழுப்ப பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்வதால் குளித்து யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவோம்னு பிள்ளைகள் சொல்ல உறைந்து போன ஆசிரியர்கள் உடனடியாக கலந்து பேசி அடுத்த சில நாட்களுக்கு உள்ளாக ஒரு நாளைக்கு இரண்டு கிலோ வீதம் பாசிப்பயிறு வாங்கி சுத்தம் செய்து முளைக்கட்டி வைக்கின்றனர் பிள்ளைகள் அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு வரும்போது முதல் வகுப்பில் சாப்பிடாதவர்களை கை சொல்லி அவர்கள் கை நிறைய ஸ்நாக்ஸ் தருகின்றனர் இதனால் பிள்ளைகளுக்கு தனி குசிதான் மேலும் இதற்காக மாதம் நான்காயிரம் வரை செலவாவதாக கூறிய தலைமை ஆசிரியர் பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் தான் முக்கியம் என பூரிக்க வைக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்